இறையேசுவில் பிரியமான மிரியம் தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, இன்றைய காலை சிந்தனை தொடக்கு நூல் 42:1-38 வரை உள்ள இறை வார்த்தைகள். யாக்கோவினுடைய சகோதரர்கள் எகிப்துக்கு வருவதை நாம் இங்கு பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய மகன்களை அழைத்து, இதோ நம்முடைய நாட்டிலே உணவு இல்லை, ஆகவே உணவு வாங்குவதற்காக நீங்கள் எகிப்து நாட்டுக்கு செல்லுங்கள், அங்கு உணவு இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லி தன்னுடைய 10 மகன்களையும் கானான் நாட்டிலிருந்து உணவு வாங்குவதற்காக எகிப்துக்கு அனுப்பி வைக்கிறார். ஏன் 10 மகன்கள் என்று சொல்லுகின்ற பொழுது யோசேப்பு கிடையாது, பென்யமினை அவர் அனுப்பி வைக்கவில்லை. காரணம், யாக்கோபு ராக்கேலுக்கு 2 மகன்கள், ஒன்று யோசேப்பு, இன்னொன்று பென்யமின். இப்பொழுது யோசேப்பு அவரோடு இல்லை, ஆகவே இன்னொரு மகனையும் நான் பறிகொடுக்க விரும்பவில்லை என்று சொல்லி தன்னுடைய 10 மகன்களை அனுப்பி வைக்கிறார். இவர்கள் எகிப்து நாட்டுக்கு வருகிறார்கள். இங்கு யோசேப்பினுடைய கனவு நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழிந்து அந்த கனவு நிறைவேறுவதை பார்க்கலாம். என்ன கனவு என்றால், தொடக்க நூல் 37:5-10 வரை உள்ள இறை வார்த்தைகள் சொல்லுகிறது, அரைக்கட்டுகள், நிலா, விண்மீன், கதிரவன் என்னை தாழ்ந்து வணங்க கண்டேன் என்று சொன்ன அந்த கனவின்படி, தொடக்க நூல் 42:6 சொல்லுகிறது, சகோதரர்கள் தரை மட்டும் தாழ்ந்து அவரை வணங்கினார்கள். யோசேப்பினுடைய அனைத்து அண்ணன்களும் சகோதரர்களும் அவரை காலில் விழுந்து வணங்கினார்கள். அன்று சொன்னது இன்று நிறைவேறுகிறது. கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நிறைவேறும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ள வார்த்தை. எந்த நேரத்தில் அந்த வார்த்தை நிறைவேறுமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை இங்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக, இவர்கள் உணவு வாங்குவதற்காக வந்த நேரத்திலே யோசேப்பு அவர்களோடு கடினமாக நடந்து கொள்கிறார். யோசேப்பினுடைய சகோதரர்களால் இது தங்களுடைய தம்பி யோசேப்பு என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை கண்டுகொள்கிறார். தன்னுடைய அண்ணன்களை அவர் அடையாளம் கண்டுகொண்டார். ஆனாலும் தெரியாதது போல் அவர் நடக்கிறார், கடுமையாக விசாரணை செய்கிறார். நீங்கள் ஒற்றர்கள், எங்களுடைய நாட்டை நீங்கள் ஒற்று பார்க்க வந்தவர்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறார். 3 நாட்கள் அவர்களை சிறையிலும் அடைக்கிறார். அதன்பின் விசாரித்து விட்டு சொல்லுகிறார், உங்களுடைய கடைசி தம்பி சகோதரர் பென்யமினை அழைத்து வரும் வரை சிமியோன் இங்கேயே இருக்கட்டும் என்று சிமியோனை கைது செய்வதையும் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ரூபன் தங்களுடைய தவறை நினைத்து அழுகிறார். இதோ நாம் அன்று யோசேப்பு யோசேப்பை நாம் விற்றுவிட்டோமே, அவனை கொல்ல வேண்டும் என்று நாம் நினைத்தோமே, இது அவன் நம்மிட கெஞ்சி அழுது கதறினானே, என்னை விட்டுவிடுங்கள் என்று சொன்னானே, நாம் கேட்காமல் அவனை விற்றுவிட்டோமே, அதற்கான விலையை நாம் இப்போது கொடுக்கிறோம், அந்த தண்டனையை இப்போது நாம் அனுபவிக்கிறோம் என்று ரூபன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இறுதியாக அவர்கள் வருகிறார்கள். வந்து தங்களுடைய தந்தை யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார்கள், இங்கு நாங்கள் சென்ற இடத்திலே அந்த அதிகாரி எங்களை இப்படியெல்லாம் நடத்தினார், அவர் நம்முடைய கடைசி சகோதரர் பென்யமினை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி விட்டார் என்று சொல்லி தங்களுடைய தந்தையிடம் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். இதன் வழியாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவது, ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேறும், தவறுக்கான தண்டனை உண்டு என்பது இந்த நாளிலே இறைவன் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய இறை வார்த்தையாக இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களோடு இருக்கிறீர், உறவாடுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதையெல்லாம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆனாலும் தவறுக்கான தண்டனை உண்டு என்பதையும் எங்களுக்கு நீர் வெளிக்காட்டினீரே.
இயேசுவே, நாங்கள் தவறி செல்லாமல் தவறான செயல்களுக்கு உடன்படாமல் உம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த வல்லமையை நீர் எங்களுக்கு தருவீராக. தவறை நினைத்து வருந்தக்கூடிய மனதை எங்களுக்கு தருவீராக. அதன் வழியாக உம்மை தேடி வந்து உம்முடைய அன்பு மகனாக மகளாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஆசீரை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.